திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிருங்க. ஜெயம் டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு இந்த ஷோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானின் சிறப்பு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்மளோட பக்கத்தில் அஜரத் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள்ட்ட பேசும். அஸ்லாம் அலைக்கும் அஜரத். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க அஜரத்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். ஓகே அஜரத், உங்களை பற்றி கொஞ்சம் சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க. நான் இங்கே நம்முடைய திருச்சி திருவரம்பூர் குத்தைப்பா ரோடு ஜும்மா பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல்லாம் இமாம பணியாற்றிருக்கேன். ஓகே ஓகே அஜரத், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரமலான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ரமலான் எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறீங்களா? இன்ஷால்லா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்ஷால்லா பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கல் அலை. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லஹு வமன் யுதிலில்ஹு ஃபலா ஹாதியலா. வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாத், ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல், வலிதுக்மிலில் இத்தத வலிதுக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். சதக் அல்லாஹுல் அலீல் அலீம். வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தீனு அன் நசீஹா அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நம்ம 30 நாள் நோம்பு வந்து கடைப்பிடித்து அப்புறம் ரம்ஜான் கொண்டாடுறாங்களே, அது எதனால்? இப்போ நீங்கள் இதை பார்த்து ஃபுல்லாக படிக்கணும். அதாவது ரமலானுடைய மாதம், இது ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறங்கியதை கொண்டு சிறப்பாக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் என்பது இறை வேதம், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முழுமையாக இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட மாதமாகத்தான், திருக்குர்ஆன் இறங்கிய மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நோன்பிருப்பதை நமக்கு திருக்குர்ஆனின் மூலமாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமல்ல, அதனால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளும் இருந்து கொண்டிருப்பதாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூமு தசிஹோ, நோன்பிருங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்பதாக சொல்லி கூறுவார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நோன்பிருப்பது இருக்குது அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நோன்பை ஒரு மாத காலங்களாக காலையில் 4 மணிக்கு உணவு உண்டு, அதாவது அல்லாஹ் வந்து இந்த நோன்பை கடமையாக்கிட்டு நம்முடைய வழக்கத்துக்கு மாற்றமாக அவன் என்ன சொல்கிறானோ அது மாதிரி நாம் செஞ்சிருக்கிறோம். அதாவது 4 மணிக்கெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ 4 மணிக்கு சாப்பிடு, சஹர் செய். அதே போல் 14 மணி நேரம் எந்த விதமான புசிக்கிறது, தண்ணீர் அருந்துவது, இன்னும் தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு 14.5 மணி நேரம் இருந்து மாலை நேரத்திலே
இந்த நோன்பு திறப்பது அதுதான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பு திறக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த இன்பம் இருக்குது, அது உலகத்தில் எப்பயுமே எங்கேயுமே கிடைக்கக்கூடிய இன்பமாக கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிசாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்குது. நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷம், ஒன்று ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பு இருந்து நோன்பு திறப்பின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். நோன்பு திறக்கின்ற பொழுது நாம் நோன்பு கஞ்சி எடுத்து வச்சுருப்போம், பழங்கள் இருக்கும், வடை பஜ்ஜி எல்லாம் எடுத்து வச்சுருந்து நீத்து சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து முடிஞ்ச உடனே பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் சாப்பிடுகின்றேன் என்று கஞ்சியை எடுத்து சர்பத்தை எடுத்து குடிக்கின்ற பொழுது அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்பம் இருக்குதே, அந்த சந்தோஷம் இருக்குதே, அது நோன்பில்லாத காலங்களில் அப்படி சந்தோஷத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அதுதான் விஸ்வதாசனம், நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம். நம்ம ஸ்மோக்கர்கள் இருந்தாலும் இருப்பாங்க நோன்பாளிகள், அவங்க என்ன செய்வாங்க, நோன்பு திறந்தவுடனே போய் ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்துட்டு வந்தால் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் மூக்குப்பொடி போடுறவங்க இருப்பாங்க, மூக்குப்பொடி எடுத்து ரெண்டு உறிஞ்சி உறிஞ்சிக்கிடுவாங்க, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறதே வேறு எப்பயுமே கிடைக்காது. அடுத்த நிமிஷத்தில் தான் சொன்னாங்க, ஃபர்ஹத்துன் இந்த லிக்காய் ரப்பி, ரெண்டாவது சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நோன்பாளிகளுக்கு நாளைக்கு அல்லாவை சந்திக்கக்கூடிய சந்தோஷம். நோன்பாளிகளுக்கு வந்து நாளை அல்லாஹ்வை சந்திப்பாங்க, அந்த சந்தோஷம் இருக்குதே அதை நாம் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ் திருமறையிலே ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்குதே அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்பதாக சொல்லி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கிறது, அதுதான் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய லிக்கா என்று சொல்லக்கூடிய சந்திப்பு கிடைக்கிறது இருக்குதே அதுதான் மிகப்பெரிய விஷயம் என்பதாக சொல்லி அல்லாஹ் திருமலை சொல்லிக்கலாம். அதற்கு விளக்கமாக அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தில், குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில், சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில், வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, நரகவாசிகளை நரகத்தினுடைய காவலாளிகள் இழுத்து கொண்டு போவாங்க என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டிருக்கான். அதே பக்கத்தில் இன்னொரு ஆயத்தில், அடுத்து கீழே உள்ள ஆயத்தில், வசீகல்லதி நத்தக்கோ இழல் ஜன்னத்தி சுமரா, அல்லாவே அஞ்சு வாழ்ந்தவர்களை சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போங்க என்பதாக சொல்கிறோம். நரகத்திற்கு இழுத்து கொண்டு போங்கன்னு சொல்கிறது அது வாஸ்தமான விஷயம். ஏன்னு சொன்னால் நரகத்தில் மிகப்பெரிய வேதனைகள் இருக்குது. அங்கே நம்ம தாகத்தில் தண்ணி கேட்போம், அல்லாஹ் என்ன கொடுப்பான், நரகத்தினுடைய கொதி நீரை கொடுப்பான். அதை குடித்த உடனே அவனுடைய குடல் எல்லாம் அந்து போய் பின்னாடி வழியாக வந்துடும். அதே போல் நரகத்தில் அந்த மனிதனை தூக்கி போடப்படும், அவனுடைய உடம்பு நரகத்தில் எரிஞ்சு சாம்பலாகிடும். பிற மறுபடியும் அல்லாஹ் தஆலா அதற்கு மறுபடியும் உடலை மறுபடியும் உடலை கொடுப்பான். இப்படி மாற்றி மாற்றி வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கும், கடுமையான வேதனை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேதனையில் மிக லேசான வேதனைன்னு சொன்னால் நரகத்தில் அவனுக்கு நெருப்பிலா ஆன செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிவித்த உடனே அவனுடைய மூளையெல்லாம் கலங்கி மூக்கு வழியாக வாயு வழியாக உழுத்த ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட வேதனை அந்த நரகத்தில் இருக்கும். அதன் காரணமாக அவன் என்ன செய்வான், நரகவாசி, நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவன் நரகத்துக்கு போகமாட்டான். பல்ல என்ன செய்வான், அவனை இழுத்து கொண்டு போங்க என்பதை சொல்ல போகிறோம். அந்த நரகவாசியை மலக்கள்கிட்ட சொல்லுவான், நீங்கள் இழுத்து கொண்டு போங்க அவனை அப்படின்னு சொல்லுவான். அது வாஸ்தவமான விஷயம், அவனை இழுத்து கொண்டு போகிறது வாஸ்தவமான விஷயம். ஆனால் அடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளையும் இழுத்து கொண்டு போகணும்னு சொல்கிறான். சொர்க்கவாசிகள் சொர்க்கம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே என்ன செய்யணும், கடகடன் சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதான். சொர்க்கத்தில் இன்பமே இன்பம்தான்.
அங்கே நாம் என்ன நினைக்கிறோமோ அது அங்கே கிடைக்கும். சொர்க்கவாசி இப்படி படுத்து கொண்டு மேலே ஒரு பறவை பறக்குது, இந்த பறவை கறியை பொறிச்சு சாப்பிடுன்னு ஆசைப்பட்டு ஆசை தான் படுவார் அல்லா தாலா அந்த பறவையுடைய கறியை பொறிச்சு கொண்டு வந்து கொடுப்பான். அதில் தேனாறு, மா பாலாறு, மது ஆறு, இப்படியே அந்த சொர்க்கத்தில் அதனுடைய சுகங்களே சுகம்தான். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவொன்னே சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் சொர்க்கவாசிகள் போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா தீர்ப்பளிக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவருக்கு சொர்க்கம் இவருக்கு நரகம் என்று அவனுடைய செயலாளர்களை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடிய சமயத்தில் அப்போ எல்லா மக்களும் இருப்பாங்க, சொர்க்கவாசிகளும் இருப்பாங்க, அவங்க வலதுபுறமாக இருப்பாங்க, நரகவாசிகள் இடதுபுறமாக இருப்பாங்க. இப்போ சொர்க்கவாசிகள் அல்லாஹை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள்கிட்ட, நாங்கள் அல்லாஹை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான், அல்லாஹை சந்தித்தோம் சந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது தொழுதோம், நோன்பு இருந்தோம், தான தர்மங்கள் செய்தோம், ஹஜ்ஜு செய்தோம் என்பதாக சொல்லுவாங்களாம். இப்போ அல்லாஹை பார்த்துட்டோம், இனி நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், நீங்கள் போங்க சொர்க்கத்தில், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் வருவான், சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை காட்சி உங்களுக்கு காட்சியளிப்பான். இங்கே வந்து அவன் நீதிபதி என்ற ஸ்தானத்தில் இருந்து ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறான். நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, அங்கே ஜமாலியத் அழகான தோற்றத்தில் அவன் உங்களை காட்சியளிப்பான் என்பதாக சொல்லி மலக்குகள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மலக்குகள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. இந்த சொர்க்கவாசிகள், நாங்கள் அல்லாஹை பார்த்துட்டோம், உலகத்தில் நாங்கள் அமல் செய்ததெல்லாம் எல்லாம் அல்லாஹை பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் அமல் செஞ்சோம், சொர்க்கங்கிறதே ரெண்டாவது விஷயம், அதனால் நாங்கள் இப்போ அல்லாஹை பார்த்து நாங்கள் போக மாட்டோம், சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை வந்து மலக்குகள் அல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, உன்னுடைய அடியார்கள் சொர்க்கவாசிகள் உன்னை பார்த்துட்டாங்களாம், அதனால் போக மாட்டேங்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்களா என்பதாக சொல்லி கேட்பாங்க. எல்லாம் சொன்னோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்வாங்க? எல்லாம் சொல்லுவான், அவங்கள இழுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவான், இழுத்து கொண்டு போங்க. அதான் எல்லாம் சொல்கிறான், வசீக்கல்லதீ நத்தக்கோ இழல் ஜன்னத்தி சுமரா, அல்லாவே அஞ்சு வாழ்ந்தவர்களை சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போங்கன்னு சொல்லுவான். இப்போ என்ன செய்வாங்க மலக்குகள்? அவர்கள் இழுப்பாங்க, ஆனால் இழுக்க முடியாது, சொர்க்கவாசிகள் இழுக்க முடியாது. நரகவாசிகளை சொல்லப்படுது, நரகவாசிகளை அவருடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து அப்படி தூக்கி போட்டுருவாங்க நரகத்தில். ஆனால் சொர்க்கவாசிகள் சும்மா சாதா சிதாவாக தான் இருப்பாங்க, ஆனால் அவர்களை வந்து நவுத்த கூட முடியாது, அப்படியே இருப்பாங்க. இப்போ வந்து மறுபடியும் மலக்குகள் சொல்லுவாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க யாருலாம், அவங்கள நவுத்த முடியலை யாரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் சொல்லுவாங்கண்ணா, ரொம்ப தான் எங்கள் அடியார்கள் அடம் பிடிக்கிறாங்க, சொர்க்கவாசிகள் ரொம்ப தான் அடம் பிடிக்கிறாங்க, சரி நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் அவங்கக்கிட்ட கொண்டு வந்துருங்க, உசுலி ஃபத்துல் ஜன்னத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கத்தை அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. எதற்கு சொல்கிறான்னு சொன்னால், அல்லாவை சந்தித்ததில் அல்லாவை பார்த்ததன் காரணம் அவங்களுக்கு ஏற்பட்ட இன்பம் இருக்குதே, அது அலாதியான இன்பம், அந்த மாதிரி இன்பம் கிடைக்கவே கிடைக்காது. அது யாருக்கு கிடைக்குன்னு கண்மணி நாயன் செல் தான் சொன்னாங்கன்னு சொன்னால், நோன்பாளிகளுக்கு அது கிடைக்கும்னு தான் சொல்லி சொல்லியிருக்கான். நோன்பாளிகள் அவ்வளோ பெரிய அந்தஸ்து உடையவர்கள். நபி செல்ல தான் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், நோன்பு இருக்குது அது எனக்காக வேண்டி என்னுடைய அடியார்கள் நோன்பு இருக்கிறாங்க, மற்ற அமல்களுக்கெல்லாம் மற்ற அனைத்து அமல்களுக்கும் மலக்குகள் மூலமாக நான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்குறேன், நோன்பு மட்டும் எனக்காக வேண்டி நோக்கப்படுகிறது. நான் நோன்பு இருக்கிறது வந்து எனக்கும் அல்லாவுக்கு தான் தெரியும், நோன்பு இருக்கிறேன்னா நோன்பு இருக்கலன்னு வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம மறைமுகமாக வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக தண்ணி குடிச்சிக்கலாம், யாரும் பார்க்கல தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால்
நோம்பு வந்து அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உண்டது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நோம்பு எனக்காகவே நோற்கப்படுகிறது, அதற்குண்டான கூலியை வந்து நானே கொடுக்குறேன். மற்ற அமலுக்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் கொடுக்குறாங்க, மற்ற செயல்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் கொடுக்குறாங்க, மற்ற நன்மையான காரியங்கள்லாம் மற்ற மலக்குகள் கொடுக்குறாங்க. இந்த நோம்புக்கு மட்டும் இதனுடைய கூலியை வந்து நானே கொடுக்கிறேன். இன்னும் சொல்லப்படுது, நானே அவர்களுக்கு கூலியாகி விடுகிறேன். அல்லாவே நம்மளுக்கு கூலியாகி விடுறான். அவ்வளோ பெரிய விஷயம் நோம்பில் அவங்களுக்கு கிடைக்குது. அம்மானின் கண்மணி நாயம் சொல்லதான் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்குது, ரஜான்னு சொல்லக்கூடிய வாசல், சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல். அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசலில் நுழைவாங்க என்பதாக சொல்லி இவ்வளோ நிறைய சிறப்புகள் நமக்கு கண்மணி நாயம் சொல்லதாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய நோன்புனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னால், நோன்பு இருந்ததின் காரணமாக அவனுக்கு இறையச்சம் உண்டாகின்றது. நோன்பு இருப்பதின் காரணமாக இறையச்சம், ஐயா யுள்ளதின் ஆமனு குத்திபாலைக்கும் சியாம கமா குத்திபால் அல்லதின் மின் கபலிக்கும் லாலக்கும் தத்தகோன். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறையச்சம் உடையவளாக ஆக வேண்டும் என்பது. நாம் நோன்பு இருக்கிறோம், நோன்பு இருந்திருக்காமல் என்ன நமக்கு நன்மை கிடைக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்குது, ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்குது. நோன்புக்கு என்ன பிரயோஜனம்னு சொன்னால், இறையச்சம் உடையவளாக ஆகணும், இறையச்சம் உடையவள. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வீட்டில் வாசலில் தாப்பால் இருக்குது, தாப்பால் இருக்குது, அந்த தாப்பால் அப்படி ஆடி ஆடி ஆடினு சொன்னால் அதில் என்ன செய்யும், ஒரு கோடு மாதிரி போடும். அதே மாதிரி தான் நம்ம இறையச்சம் உண்டா 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 நம்முடைய உள்ளத்தில் அது பதிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். இறையச்சம் என்பது எப்போ வெளிப்படும் சொன்னால், நோன்பு இருந்ததன் காரணமாக இறையச்சம் எப்படி ஏற்படும் சொன்னால், நோம்பு முடிஞ்ச பிறகு தான் தெரியும். நோம்பு முடிஞ்ச பிறகு தான் யாருக்கெல்லாம் இறையச்சம் வந்துச்சு, யாரெல்லாம் சரியான நோன்பு இருந்தாங்க என்பது நோன்பு முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இறையச்சம் உடையவர்கள் இருப்பாங்க, எப்படி நோம்பில் இருந்தாங்களோ, நோம்புடைய காலத்தில் எப்படி தொழுதாங்களோ, எப்படி குரான் ஓதுனாங்களோ, வணக்க வழிபாடுகள் இருந்தாங்களோ, அதை வந்து காலம் பூராவும் அதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. ஆனால் நோம்பு இருந்தாங்க, ஏதோ இருந்தாங்க, வயிற்று பசிச்சு இருந்தாங்க, தாய்ச்சிருந்தாங்க, ஆனால் இறையச்சத்தோடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், நோம்பு பிறகு பழைய திருடி கடை கொதோ தருடிங்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு மாத காலம் தான் ஒழுங்காக இருப்பார், அதுக்கப்புறம் என்ன செய்வார், அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவார், தொழுகைக்கு இருக்க மாட்டாங்க, நிறைய பள்ளிவாசல் எழுதி போட்டுருவாங்க, இதை இவரை காணோம், இவரை காணோம், அடிக்கடி வந்துட்டு இருந்தார், இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டார், கண்டுபிடிச்சி கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்பதாக சொல்லி சொல்லி போர்டெல்லாம் எழுதி போட்டுருவாங்க. ஏன்னா அது ரம்ஜான் மட்டும்தான் வருவார், அடுத்த ரம்ஜானில் தான் அவரை மறுபடியும் பார்க்க முடியும். இது என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னு சொன்னால், நோம்பு இருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் இறைச்சமின் அந்த பயம் அது ஏற்படலை, அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி. ஆக நோம்பின் காரணம் அல்லாதாலும் நமக்கு இறையச்சத்தை உண்டாக்குகின்றான், பயத்தை உண்டாக்குறான், இறை பயம். எப்போ மனிதனத்தில் இறை பயம் இருக்குமோ, இறை அச்சம் இருக்குமோ, அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை அவனுக்கு இருக்கும், எந்த இடத்துல போனாலும் தவறு செய்ய அவன் முனைய மாட்டான், அல்லாஹ் பார்த்துட்ருக்கான், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்பதாக சொல்லி சொல்லுவான். எனவே நோம்பில் நிறைய நமக்கு பிரயோஜனங்கள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் நமக்கு இருக்குது. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் கேட்டிங்கன்னா சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அதாவது வருடம் பூராவும் இந்த வயிறு இருக்குதே ரைஸ் மில் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்குது, அரைச்சிக்கிட்டே இருக்குது, அரைச்சி ஒரு மாத காலங்கள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கின்ற பொழுது, ஓய்வு கொடுக்கின்ற பொழுது, அது ஓய்வு அடைஞ்சு பிறகு என்ன செய்யப்படுது, புத்துணர்வு பெற்று மீண்டும் சரியான முறையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குறோம். அதனால் நாம் இந்த நோம்பில் நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்கலாம். அதே போல் நோம்பிருந்து நாம் பண்டிகை பெருநாள் கொண்டாட இருக்கிறோம், கொண்டாட போகிறோம், அந்த மகிழ்ச்சி இருக்குது, அது உலகத்தில் எதுனாலும் எந்த மகிழ்ச்சியாலும் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாத மகிழ்ச்சி. வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால்
அந்த திருமணம் நடக்கக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால், ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறாங்கன்னா அந்த சுதந்திர தினம் அந்த நேரத்தில் அப்படி அது மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு. சந்தோஷத்தை பற்றி சொல்கிறவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சந்தோஷம்ங்கிறது ஒரு சின்ன சொல்லாக இருந்தாலும், சாதாரண ஒரு சொல்லாக இருந்தாலும், மகிழ்ச்சி என்ற ஒரு சொல்லாக இருந்தாலும், சின்ன சொல்லாக இருந்தாலும், சாதாரண ஒரு சொல்லாக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்கள் இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் மிகப்பெரிய தியாகம் இருக்குது. ஒரு தாய் எப்போ சந்தோஷம் அடைகிறாள் சொன்னால், தன்னுடைய குழந்தை தன்னை பார்த்து அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறா? சந்தோஷமடைகிறா, தாய் சந்தோஷமடைகிறா. ஆனால் அந்த தாய் அதற்காக வேண்டி எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்கிறா. வயிற்றில் 10 மாதம் சுமந்து, இரவு பகல் முழித்து, உணவு கூட சரியான உண்ணாமல் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்பொழுது எவ்வளோ வேதனைகள். இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்பத்தை அடைவதற்கான, அந்த மகிழ்ச்சி அடைவதற்காக வேண்டி தன்னுடைய வயிற்றை கூட கிழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறா. தன்னுடைய வயிற்றை கிழிச்சிட்டு குழந்தையை வெளியே வந்துச்சு. இப்போ அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து அம்மான்னு சொல்லி அழைக்கும்போது அந்த கிழித்த வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். இப்போ அந்த தன்னுடைய குழந்தை அம்மான்னு சொல்லும்போது அது மாதிரி தந்தை எப்போ மகிழ்ச்சி அடைகிறாருன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளை மகன் சமூகத்தாரால் பாராட்டப்படுகின்ற பொழுது, இந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி மகிழ்ச்சியெல்லாம் ஒரு தியாகத்திற்கு பிறகுதான் நமக்கு கிடைக்குது. அதே போலத்தான் இந்த ரமதான், இந்த நோன்பு, இது வந்து ஒரு தியாகம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அந்த தியாகத்திற்கு பிறகு உண்டான மகிழ்ச்சியான நாள் தான் பெருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க. ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்காக, ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக ஈத் முபாரக். ஈத் முபாரக் உங்கள் அனைவர்களுக்கும், இந்த நேயர்கள், இந்த டிவியினுடைய நேயர்கள் மற்றும் உலக மக்கள், எல்லா மக்களுக்கும் இந்த ஈத் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நாட்களில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோமோ அதே போல் எல்லா மக்களும், ஏழை எளியவர்கள் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இறைவன் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எல்லா மக்களுக்கும் ஒற்றுமையுடன் இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெரிய தௌஃபீக்கை தந்தல்வானாக என்று கேட்டுக்கொண்டு. ஓகே ஓகே ஜெயத், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ நானும் இதே மாதிரி உங்களை வேற ஒரு ஷோவில் சந்திக்கும் வரை இப்போ உங்களிடந்து விடைபெறுது உங்கள் அன்பு நண்பன் பீர் முகமது. ஸோ தடா பாபா, சி யூ. ஜெயம் டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய ராமலான் நல்வாழ்த்துக்கள். அடுத்து இந்த பெருநாளுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளை நாம் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோம். அதான் உயர்ந்த உயர்ந்த கல்விகளெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கறதில்லை. ஒழுக்கம்தான் முக்கியம். 10% ஃபஸ்ட்டு சதவீதம் இருக்குன்னு சொன்னால், அதில் 9% என்ன செய்யணும்? ஒழுக்கமாக இருக்கணும். 1% தான் கல்வியாக இருக்கணும். இன்றைக்கி கல்வியில் நம்ம அதிகமான முறையில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் நாம் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஒழுக்கம் இல்லாததன் காரணமாக இன்றைக்கி குழந்தைகளுடைய பிற்காலத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், பெற்றோர்கள் காவல் நிலையங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் இந்த பிள்ளைகளினால் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால் நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுதே, ஆரம்பத்திலிருந்தே
எப்படி படிப்புக்கு முக்கியம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் ஒழுக்கத்தையும் அதற்கு நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, அவங்க எப்படி தங்களுடைய பிள்ளைங்களாம் வளர்த்து எவ்வளோ ஒழுக்கத்தோடு இருந்து அந்த குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் சிறு குழந்தைகள், ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, எங்கே பிள்ளைங்களை காணோம், என் பேர பிள்ளைங்களாம் காணமே எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வெளியில் விளாண்டுருப்பாங்க அப்படின்னா. வெளியில் வந்து பார்க்குறாங்க, வெளியில் இல்லை. என்னமா வெளியில் இல்லையே, அப்புறம் எங்கேயாச்சும் அப்படியே போயிருப்பாங்க அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய பேர குழந்தையை தேடி மதினாவில் போகிறாங்க. போகிறாங்க, வெளியே மதினாவை விட்டு வெளியில் போய் வெளியே வெளியே அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு பார்க்கல. ஆனால் எடுத்தாப்புல யார் வரான்னு சொன்னால், ஆடு மேய்க்க மேய்க்கக்கூடியவர் வர்றார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவுடையவர் வர்றார். அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதட்டமான முகத்தை பார்த்துட்டு, யார் சொல்லலாம், என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற இடையர்கிட்ட பெருமானார் சொல்லதான் சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தைங்க இங்கே விளையாட வெளியில் விளையாண்டுருந்தாங்களாம், அப்படியே வந்துட்டாங்க, எங்கே போயிருக்கான்னு தெரியல, அதனால் அவங்கள தேடி நான் பதட்டமாக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த ஆடு மேய்க்கிற இடையர் சொன்னாராம், அந்த ரெண்டு குழந்தைகளை தானே அவங்க இப்போ தான் இங்கே போய் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடையர் சொன்னார், அந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்துட்டு அவங்க பசியில் இருக்கிறத நான் பார்த்தேன், அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா பசியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆட்டிலேருந்து பால் கறந்து தரேன் குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க சொன்னாங்க, கேட்டாங்க, இந்த ஆடு உங்களுடைய ஆடான்னு கேட்டாங்க. இல்லை, என்னுடைய ஆடு இல்லை, என்னுடைய எஜமானுடைய ஆடு. அப்போ நாங்கள் உங்கள் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாலை நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் போயிட்டாங்க என்பதாக சொல்லி, இப்படியே போனாங்க என்பதாக சொல்லி பெருமானா சிலதாசன் அவன்கிட்ட அந்த இடையர் சொன்னான். உடனே பெருமானா சிலதாசன் அந்த இடையர் சொன்ன வழியை பார்த்து போகிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு பேரிச்சம்பழ தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே அந்த ரெண்டு குழந்தைங்களும் படுத்துருக்குறாங்க, கீழே படுத்துருக்குறாங்க, தரையில் படுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்களை பெருமானா சிலதாசன் தன்னுடைய பேர குழந்தைகளை எழுப்பி அந்த பேரித்தம்பழம் அங்கங்கே உளுந்து கிடக்குது. அப்போ பெருமானா சிலதாசன், நீங்கள் பசியாக இருக்கிறீங்களே, இந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே, கீழே உளுந்து கிடக்கிற பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானா சிலதாசன் சொல்லும்போது அந்த சின்ன குழந்தைங்க சொல்கிறாங்க, இதை யாருடைய தோட்டம், யாருடைய மரம், யாருடைய பழம், நம்ம அவங்க அனுமதி இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும். பெருமானாசனம் அவங்க அந்த குழந்தைகளை பரிச்சிக்கிறாங்க, அவங்கள அதாவது பரிச்சை செய்கிறாங்க, அந்த குழந்தைங்க எப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி சோதிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க என்ன செஞ்சாங்க, இது வந்து நம்முடைய மரம் கிடையாது, யாருக்கு சொந்தம் தெரியாது, நம்ம இந்த பழத்தை எப்படி சாப்பிடுவது, நமக்கு கூடும், நம்ம எப்படி சாப்பிட்லாம் என்பதாக சொல்லி அந்த குழந்தை சொன்னோடனே அந்த பெருமானாசில் தான் அந்த குழந்தைகளை முத்தம் கொடுத்து அவங்கள ரெண்டு தோல் புஜத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இறக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா, என்னுடைய அருமை மகளே, என்னைய விட நீ உன் குழந்தையை சிறப்பாக வளர்த்துருக்கிற. கேட்ட யார் சொல்கிறா, கண்மணி நாயம் செல்லதான் சொல்கிறாங்க, கண்மணி நாயம் செல்ல எவ்வளோ சிறப்பாக வளர்த்துருப்பாங்க. அந்த நாயம் சொல்லாம் சொல்கிறாங்க, ஃபாத்திமா என்னை விட நீ உன்னுடைய குழந்தையை சிறப்பாக வளர்த்துருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க எது எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது என்பதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி நாம் நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போது பெரிய பரிதாபம். ஒரு நாட்டில் ஒரு வாலிபருக்கு தூக்கு தண்டனை முடிவு செய்யப்பட்டு தூக்கு தண்டனைக்கு கொண்டு வந்துட்டாங்க, தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காண்டி அவரை கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ அவரை தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கான்னு இப்பாட வச்சு அவர்கிட்ட கேட்குறான், உனக்கு கடைசி ஆசை என்னன்றதான் சொல்லி கேட்குறான். அப்போ அந்த வாலிபர் சொன்னார், என்னுடைய தந்தைகிட்ட நான் பேசணும், என்னுடைய தந்தைகிட்ட நான் பேசணும். பொதுவாகவே கடைசி ஆசை எதுனாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க தந்தைகிட்ட பேசுறது. தந்தையை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் காதை காமிங்கன்னு சொல்கிறாரு. காதில் ஏதோ விஷயம் சொல்ல போகிறார் போகலான்னு நினச்சி அவர் காதை காமிக்கிறார். காதை காமிச்சான்னு காதை ஒரு கடி கடித்து காதை கடித்து துப்பிடுறாரு. காது துண்டாக போயிடுச்சு, காது கீழே விழுந்துருச்சு. இப்போ எல்லாம் அங்கே சிறைவாசிகள் அந்த கைதி அந்த தூக்கு தண்டனை போகக்கூடிய நிறைவேற்றக்கூடிய அதெல்லாம் என்னடா இந்த கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேப்பா அப்படின்னு. அப்போ அந்த வாலிபர் சொன்னாராம், இந்த நிகழ்ச்சி உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் படிப்பனையாக இருக்கணும், அதுக்காண்டி நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் சிறுபிரயாத்தில் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் சில விஷயங்களை தவறான விஷயங்களை செஞ்சேன், திருடி திருடி கொண்டு வந்து கொடுப்பேன். என்னுடைய தந்தை அதை வாங்கி வச்சுட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஆ ஒன்றுமே சொல்ல மாட்டார், வாங்கிக்கிடுவார். எத்தனை விஷயத்தை திருடி கொடுத்தாலும் அதை வாங்கி பண்ணிக்கிடுவார். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு தூக்குத்தண்டனை கைதியாக இருக்க காரணம் என்னென்னு சொன்னால், இவர் தான். இவர் என்னை ஆரம்பத்திலே கண்டிச்சிருந்தார்னு சொன்னால், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி என்னை திருத்திருந்தான் சொன்னால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் பெரிய திருடனாகி பெரிய தவறுக்கு உலகனாக ஆகி இப்போ நான் தூக்கு மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு படிப்பனையாக இருக்குங்கிறதுக்கு அந்த செய்தேன் என்பதை சொல்லி அந்த வாலிபர் சொன்னார்னு சொல்லி நமக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பிள்ளைங்களை அந்த மாதிரி வளர்க்கின்ற பொழுது ஒழுக்கத்தோடு அவங்க தவறு செஞ்சால் அதை கண்டித்து அன்போடு அதை கண்டித்து நாம் வளர்த்தோம்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க என்ன பிற்காலத்தில் நல்லவர்களாக சிறந்தவர்களாக ஒழுக்கமானவர்களாக பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக சமுதாயத்தில் சிறந்தவர்களாக நாட்டுக்கு சிறந்தவர்களாக வருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தாதான் நாம் நம்முடைய பேரை காப்பாற்றி கொள்ள முடியும், நாம் நம்முடைய பேர் சிறந்த பேராக இருக்கும். இல்லைன்னா நாமளும் தலையை குனிய வேண்டியதுதான், பிள்ளைங்களும் தலையை குனியும். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்ன சொன்னால், பெற்றோர்களை நாம் குழந்தைகளை ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு அந்த குழந்தைகளுக்கு கண்ணியத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நாம் வளர்த்தோம் சொன்னால், அந்த குழந்தைகள் நம்மளுடைய பிற்காலத்தில் சிறந்தவர்களாக இருப்பார் என்பதாக இந்த நேரத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன். நல்ல ஒரு கருத்தான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லை, விடிவி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் ஈத் முபாரக்கும் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஜெயம் டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய ராமலான் நல்வாழ்த்துக்கள்.